Welcome to my page. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஹோம் டெக்கோஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இதில் வந்து சாதா கிளே பாட்டை எப்படி நம்ம டிசைன் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நல்ல ஒரு கிளே பாட் ஒன்று எடுத்துக்கங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சாண்ட்பேப்பர், ஸ்மூத்தான சாண்ட்பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே ஒன்று தேய்ச்சி அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பெயிண்ட், ஒயிட் கலர் பெயிண்ட் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்ட கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் எனாமல் பெயிண்ட்னால நான் தின்னர் யூஸ் பண்ணி கொஞ்சம் தின் பண்ணி பாட் மேலே அப்ளை பண்ணுறேன். க்ளே பாட்டில் சின்னதாக கட்டிங்ஸ் இருக்குது, இன்பில்ட் கட்டிங்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த கட்டிங்ஸ்லேயே கொடுக்கலாம். இப்போ ஒயிட் பெயிண்ட்டை நல்லா சுற்றி அடித்து அப்ளை பண்ணும்போது நீட்டாக அப்ளை பண்ணணும், எந்த கேப்பும் இல்லாமல். ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு ட்ரை ஆகிறதுக்கு இது கொஞ்சம் லேட் ஆகும். ட்ரை ஆன பிறகு இன்னொரு கோட்டிங் கூட கொடுக்கலாம். ரெண்டு கோட்டிங் கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும், அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ ரெண்டு கோட்டிங் கொடுத்தாச்சு. நான் இப்போது இந்த ஒயிட் கலர் பாட்டில் டிசைன் கொடுக்கலான்ட்ருக்கேன். அதுக்கு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் பெயிண்டில் சின்னதாக ஸ்ட்ரோக்ஸ், அதில் இருக்கிற டிசைன் மேலேயே சின்னதாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு பிடித்த கலர் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் ஏன் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன்னு அது கடைசியில் சொல்கிறேன். இப்படி லைட்டாக நீட்டாக கொடுக்கணும். இந்த பாட்டு சுற்றிலும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், அதில் லைட்டாக ஒரு டச் அப் கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் டார்க் கலரில் ஒரு ஸ்லைட் டச் அப் கொடுத்துட்ருக்கேன். நான் பாட்டு கீழேயும் கொடுத்துருக்கேன் டிசைனை, அது புல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கீழே சின்னதாக ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் கீழேயும். இப்போ எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பெயிண்டில் கொஞ்சம் சின்னதாக ஒரு டச் அப் கொடுக்கலாம். டிசைன் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு க்ரீன் ஸ்ட்ரோக்ஸ்லேயும் லைட்டாக கொடுங்க. உங்களுக்கு பிடித்த கலர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ரீன் யூஸ் பண்ணதுனால எல்லோ ஷேடு வச்சு கொடுக்குறேன். இப்போ மேலே கொடுத்த மாதிரியே கீழேயும் லைட்டாக சின்னதாக ஸ்ட்ரோக்ஸ் அப்படி போடலாம். இந்த பாட்டில் வந்து நம்ம பேஸ் கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன், ஏன்னா இதில் எந்த கலர்ஸ் கொடுத்தாலும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பாட்டில் ஃபுல்லாக கொடுத்தாச்சு, பாட் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ளவர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் நான் வந்து ஒரு பிளான்ட்டு வச்சுருக்கேன், மணி பிளான்ட்டு, அதனால தான் க்ரீன் கலர் கொடுத்தேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.